மான் ஸ்பிக் அண்ட் ப்ரெஸ் ஆயில் மில் கனடாவில் மறைச்சிக்கீழ் பாரம்பரிய முறைப்படி உடனடியாக தயாரிக்கப்பட்ட நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் மற்றும் பல எண்ணெய்கள் உங்கள் தேர்வில் இங்கு கிடைக்கும் நாடுங்கள் மான் ஸ்பீக் அண்ட் பிரஸ் ஆயில் மில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் இருபத்து மூன்றாம் திகதி வள்ளிக்கிழமை இந்திய சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு முன்னாள் கிரிக்கெட் சரத் ஜெயசூரிய மற்றும் பாடகி யோகானி டி சில்வா ஆகியோரின் பங்குபற்றுதலுடன் அடுத்த வாரம் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் வேதிக்காட்சிகள் இடம்பெற உள்ளன முதல் வேதிக்காட்சி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி புதுடெல்லியில் உள்ள தாஜ் பேலஸ் ஓட்டலில் நடைபெறும் அதைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மும்பையில் உள்ள செப்டம்பர் ஐதராபாத் தாஜ் கிருஷ்ணா ஓட்டலிலும் இடம்பெற உள்ளன இந்த மூலம் இலங்கையின் சுற்றுலா தலமாக இந்தியாவை மேம்படுத்துவதே நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் முக்கிய கடன் வழங்குனர்களில் முக்கியமான நாடான ஜப்பான் இலங்கையின் வெளிநாட்டு கடனில் சுமார் முப்பது பில்லியன் டாலர்களை மறுசீரமைக்க உதவ உள்ளதாக தெரிவித்துள்ளது டோக்கியோவுக்கான இலங்கை தூதர் இதனை இன்று தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் எடுப்பை பெறுவதற்கு கடனளிப்பவர்களுடன் உடன்பாட்டை எட்டுவது முக்கியமானது இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடனான இறுதி ஒப்பந்தத்தை இலங்கை அடையும் வகையில் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தை செயல்முறைக்கு ஜப்பான் ஆதரவாக இருக்கும் என்று தூதுவர் ஹிடேஹி மிசுகோசி கூறியுள்ளார் அத்துடன் சீனா மற்றும் இந்தியா உட்பட பிற கடன் வழங்கும் நாடுகளுடன் ஜப்பான் ஆக்கூர்வமான பங்கை வகிக்க விரும்புகிறது என்றும் மிசுகோசி தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்ட புதிய தீர்மானத்தில் இலங்கைக்கு மீண்டும் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் பேரவை செயலகத்தில் புதன்கிழமை முறைப்படி கையளிக்கப்பட்ட இந்த வரைவு தீர்மானத்திற்கு இங்கிலாந்து அமெரிக்கா ஜெர்மனி கனடா மலாவி மொண்டி நீக்ரோ மற்றும் வடக்கு மெசினோடியா ஆகிய நாடுகள் அனுசரணை வழங்கியுள்ளன இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்தல் என்ற புதிய வரைவு தலைப்பு மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கத்திற்கு அதிக கால அவகாசத்தை வழங்குகிறது வரவின்படி மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து மூன்றாவது அமர்வு மற்றும் ஐம்பத்தைந்தாவது அமர்வுகளில் வாய்வழி புதுப்பிப்புகளையும் அதன் ஐம்பத்து நான்காவது அமர்வில் எழுத்துப்பூர்வ புதுப்பிப்பு மற்றும் அதன் பொறுப்பு கூறலை முன்னெடுப்பதற்கான மேலதிக தெரிவுகளை உள்ளடக்கிய விரிவான அறிக்கையையும் சமர்ப்பிக்குமாறு அலுவலகம் கோரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஐம்பத்து ஏழாவது அமர்வின் போது முழுமையான விவாதிப்பு இடம்பெறும் நாடாளுமன்றத்தில் ஊடகவியலாளர்களுக்கு இன்று மதியம் சோறுடன் வழங்கப்பட்ட நெத்திலி பொறியியலில் சுமார் ஒரு அடி நீளமான சாக்குப்பை நூல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் ஒருவர் உணவை உண்ணும்போது அவருக்கு இந்த சாக்குப்பை நூல் கிடைத்துள்ளது இதனையடுத்து குறித்த ஊடகவியலாளர் நாடாளுமன்ற உணவகத்தின் பிரதான அதிகாரியிடம் இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்துள்ளதுடன் உணவில் கிடந்த நூலை அவரிடம் வழங்கியுள்ளார் நெத்திலி சாக்கு பை நூல் கிடைத்ததை அடுத்து சில ஊடகவியலாளர்கள் உணவு உட்கொள்வதை நிறுத்தி அங்கிருந்து வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இழப்பீடுகளுக்கான அலுவலகத்துடன் இணைந்து இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய மற்றும் திரும்பும் ஏதிலிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான துரித வேலை திட்டத்தை நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சு ஆரம்பித்துள்ளது அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இதற்கான அமைச்சின் செயலாளர் வசந்த பெரேரா தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழு நாடு திரும்பியவர்களுக்கு உரிய ஆவணங்களை தாமதமின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இலகுபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது இந்த குழுவில் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் வடமாகாணத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதி செயலகம் பாதுகாப்பு அமைச்சு வெளிவிவகார அமைச்சு பதிவாளர் நாயக திணைக்களம் ஆட்பதிவு திணைக்களம் மற்றும் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் அடங்குவர் ஏதிரிகள் இலங்கையின் பிறப்புச் சான்றிதழ்கள் மற்றும் குடியுரிமை சான்றிதழை பெற்றுக்கொள்ளும் வகையில் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கும் இலங்கை குடியுரிமையை நிரூபிப்பதற்கான துணை ஆவணங்களை பெறுவதற்கு உதவிகளை வழங்குவதற்கும் இந்த குழு உதவும் ஆவண உதவிகளை வழங்குவதற்காக இந்த குழு எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் வடமாகாணத்தில் நடமாடும் முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்யவுள்ளது சில இந்திய நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட தொழில்முறை மற்றும் கல்வித் தகுதிகளின் அங்கீகாரம் தொடர்பான சிக்கலை தீர்க்க தொடர்புடைய பங்குதாரர்களுடன் தனி சந்திப்புகளை இந்த குழு நடத்தவுள்ளது